ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அனிமியோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் எபிசோட் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நேரம் புதுசாக யாரும் வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, ரெட்டனி பிச்சு ஹியூமன் ஆர்ட் கிடச்சதுனால அவன் நல்லவு நிலைமை காட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தண்டர் சிட்டியை தான் நமக்கு காட்டுறாங்க. தண்டர் சிட்டியில் கிராண்ட் எல்டர் இருக்காரு இல்லைங்க, அவர் தண்டர் பவர் வச்சு முழு பவர் வச்சு அந்த ஸ்டோன் கீரோ ஒரு பவர் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லை எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் முழு பவரை கொடுத்து இதை திரும்பி நான் உருவாக்கியே காட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு தண்டர் டிராகனை வர வைக்கிறாருங்க. வர வச்சு அந்த ஸ்டோனோட மிங்கிள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஆகுறேங்க, அது ஒரு ஹியூமன் ஃபார்மேஷனில் மாறுதுங்க. நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கிட்ட இவர் என்ன சொல்லி அந்த ஸ்டோனை வாங்கினாருன்னா, அவர் ஹெல்த்தை ரெக்கவர் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் வாங்கினாரு. ஆனால் இது வேற என்னமோ இவர் பண்ணியிருக்காருங்க. இது முக்கியமான சீனியர் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் அதை அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க, அதை தான் நமக்கு காட்டுறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ பெரிய மலையை பார்த்துட்டு, இந்த மலை இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இல்லை போய் ஆகணுமாங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோட்டை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ஷார்ட்கட், இந்த மலை ஏறினோம்னா நம்ம சீக்கிரமாக போயிடலாம், இல்லை இந்த மலை ஏறாமல் போனோம்னா நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால தான் இந்த மலையில் ஏறலாங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, சரி ஓகே வா போனோம், வேறு என்ன வழின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி ஒரு சட்டம் கேட்குற மாதிரி இருக்குங்க. அதை கேட்டாலும் நம்ம ரெண்டு ஹீரோஸை போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன இடம் இருக்குங்க, அந்த இடத்துல நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த யார் வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா, நம்ம சில ஆர்மிஸ்லாம் வந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹெல்ப்னு நம்ம வச்சுக்கலாங்க. அவங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க எல்லாருமே வழி விடுறாங்க. ஒரு பொண்ணு மாதிரி ஒருத்தி வராங்க, அந்தங்க அவராங்க இந்த ஹெல்ப் கூட்டத்துக்கே தலைவி மாதிரி. அப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ மட்டும் கவுண்டிங் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க, 998, 999 and 500ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தா செகண்ட் ஹீரோ, நீ என்ன கவுண்ட் பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு தெரியாதா, ஸ்கூல்லே எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பேசிக் ஸ்ட்ராட்டஜிக் தெரியாதா உனக்குங்கிற மாதிரி கேட்குறானுங்க. இருக்காத நான் கவுண்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் போடணும், ஃபஸ்ட்டு அவங்க கூட சண்டை போடுறோமோ இல்லையோ, எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும், அதான் ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்கிப் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோவை பார்த்து சொல்கிறாருங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸ்கிப் பண்ணியிருக்கங்கிறதுக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ, நீ கங்க்ராச்சுலேஷன், நீ முட்டா பையன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ கடுப்பை சண்டைக்கு போகிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ சண்டை போனோம்னா சட்டம் போட்டுடுறாங்க, அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுறாங்க. அப்போ அந்த சட்டத்தை கேட்டு அங்கே கீழே இருக்கவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க, அந்த லீடரும் திரும்பி பார்க்குறாங்க, ஹெல்த் கூட்டத்தோட லீடரும். ஆனால் அந்த லீடர் திரும்பி பார்க்கும் மாதிரி வெறும் ஒரு கூன் மாதிரி தாங்க தெரியுது அந்த இடத்துல. அவள் பார்த்து சரி ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. என்ன நடந்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ கீழே தள்ளி விட்டு கூன் மாதிரி வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதனால யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த லீடரும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் போருக்கு தயாராகுங்க, நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக இந்த போரில் ஜெயிச்சு ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி நடந்து போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லீடர் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்குங்க, அத்தனை பேர் இருக்காங்க, ஏன்னா 500 பேர் இருக்காங்களா அந்த இடத்துல. அதனால தாங்க அவங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒழிஞ்ச இடத்துல என்ன அப்படியே வெளில வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறானா, இவங்க ஹியூமன்ஸ்க்கு எதிரானவங்களாம் இல்லை, இவங்க ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணி பார்ப்போம், இவங்க என்னென்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும். அதுக்கு செகண்ட் ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹெல்த் கிட்டோட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு இயர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு மலை மேலே ஏறி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ அழகான பிளேஸ் இந்த இடத்துலலாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த டீமன் டொமைன்லங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க. அந்த இடம் பக்கத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க, அது டீமன் ஐலாண்ட்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க அந்த இடமே. அதுக்கப்புறமா அந்த ஆர்மி என்ன பண்ணுறங்கிறத காட்டுறாங்க. அந்த ஆர்மியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு லேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த லேக்கிட்ட வந்து இந்த ஆர்மி என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மியை காட்டுறாங்க. அந்த ஆர்மியில் அந்த லீடரை மட்டும் மிஸ் ஆகிறாங்க. அந்த லீடர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளில வராங்க, ஒரு மீன் அப்படியே குன்னு எடுத்துகிட்டு வராங்க, அந்த மீன்லேருந்து அப்படியே நெருப்பு மாதிரி கத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த மீனை தூக்கி கரையில் போட்டு இந்த லீடரை வந்துடுறாங்க, அந்த ஹெல்ஸ்கூட்டரோட லீடரும் வெளில வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இருக்கிற ஆர்மிகிட்ட எல்லாத்தையும் எல்லாம் டயராருங்க, ஆபத்து வரப்போறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணிக்குள்ளேருந்து இதே மாதிரி நிறைய ரெக்குலர் மீன்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து அது ஃபயர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த சுற்றி இருக்கிற ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஈட்டி வச்சு அதை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லீடர் நம்ம ஜெயிச்சுட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் என்ன பார்க்க, இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த மீனை கொள்றதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க, நான் ஏதோ பெரிய போருக்கு வந்திருக்காங்க மாதிரி நினச்சேன்ப்பா, ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல, நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க.
அதை பார்த்த பஸ்திடம் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த மீனுக்காரங்க இங்க வந்திருக்காங்க நம்ப முடியலங்கிற மாதிரி நம்ம பஸ்திடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஸ்திடம் எனக்கு என்ன டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் புக் எடுக்கிறாங்க. புக் எடுத்து அந்த லைனிங் மாதிரி வரும்லங்க, அந்த லைட்னிங் லைனிங், அதே சமயத்தில் அந்த ரெட் லைனிங்கும் சேர்த்து வருதுங்க. அதை பார்த்தோன்னா ஏதோ ஒரு டீமன் சின்ன இருக்கு, இந்த ஃபிஷ்ல ஏதோ பவர்ஃபுல்லான ஃபிஷ் இருக்குங்கிற மாதிரி நம்ம பஸ்திடம் சொல்றாங்க. நம்ம பஸ்திடம் எப்படியே சொல்லிட்டு இருக்கோமோ என்ன நடக்குன்னா, அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று வெளில வர மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து அந்த லீடர் கூட சிரிக்கிறாங்க, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பெரிய மீன் வருதுங்க, ரெட் கலர் மீன் தாங்க. அது வந்து என்ன பண்ணுறதுன்னா, எக்கோ பவரால் அந்த ஆர்மியில் இருக்கவங்களாம் அட்டாக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுன்னா, அப்படியே அதோட ஃபயர் எலமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணுறேங்க. அப்போ அவ்வளோதான் அந்த ஆர்மியில் இருக்கவங்களாம் முடிஞ்சு போகிறாங்கன்னு நினச்சிருக்குமோ என்ன நடக்குன்னா, அந்த லீடர் அவங்க சுடாடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஈட்டி அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, லைட்னிங் பவரோட சேர்ந்து போகிறீங்க, போய் அந்த மீனை அட்டாக் பண்ணி அந்த மீனை டிஃபீட் ஆயிடுதுங்க. அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு, அந்த ஆர்மியில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க என்ட்ரி அதை மாத்துறதுங்க, ஏதோ ஒரு மாஸ்டர் என்ட்ரி அதை மாத்துறதுங்க, லீ மாஸ்டர்னே வச்சுக்கலாம். அதை லீ மாஸ்டர் என்ட்ரி ஆனதை பார்த்ததுக்கப்புறம் அந்த லீடரில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்கள சண்டைக்கு டயராகிடுறாங்க. அப்போ நம்ம பஸ்தியில் கிளம்பி போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம செகண்டியில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஹெல்ப் கூட்டோட ஃப்ரெண்டாக இல்லைனாப்பா, ஏன்னா நம்ம அவங்க ஃப்ரெண்ட்லியான இது என்னென்னு சொன்னேன், டீமன்ஸ் தானே சொன்னேன், அப்போனா அவங்க கூட நம்ம ஃப்ரெண்டாகிக்கலாம், நம்ம இவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாங்கிற மாதிரி நம்ம செகண்டியில் சொல்கிறாங்க. அதுக்கு பஸ்தியில் என்ன சொல்கிறேன்னா, சரி அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ இருக்கும்போது ரெண்டு பேருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சண்டையெல்லாம். அப்போ கீழே என்ன நடக்குதுங்கிறது நம்ம காட்டுறாங்க. அந்த எல்ஃப் கூட்டமும் நம்ம அந்த லீ கூட்டம் மாஸ்டர்ஸும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, அந்த எல்ஃப் கூட்டத்தால் சமாளிக்க முடியலங்க. நம்ம லீட் அந்த லீ கூட்டத்திலோட தட்டை மாட்டிக்கிறாங்க, அவள் ஆல்மோஸ்ட் கோல்டர் நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம லீடில் ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருந்த இல்லைங்க லீ, அதை நம்ம பஸ்தியில் வந்து அவர் சீலிங் பாரை வச்சு காப்பாற்றிடுறாருங்க. அந்த லீடர் யார் நம்மளை காப்பாற்றினா சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி மூணு லீ வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. அப்போ சீலிங் பார் வச்சு திரும்பி நம்ம பஸ்தியில் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர்த்தான் வந்து அவனோட விண்டியானதியை வச்சு அதை கட் பண்ணி விட்டுறாங்க அந்த மிருகத்தை. அதுக்கப்புறம் அந்த லீடரை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃபீல்டு மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே கட்டிங் டூல் மாதிரி மாறி அங்கே சுற்றி இருக்கிற லீ மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் இயர் என்ன பண்ணான்னா, அவனோட எனர்ஜி ஈட் எனர்ஜியை வச்சு சுற்றி இருக்கிற லீ மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸ் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி திடீர்னு அந்த எல்ஃப் ஆர்மிலேருந்து இருக்கிறவங்கள்ட்ட வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸையுமே. ஒரு ஈட்டியுமே நம்ம ஹீரோ ரெண்டு ஹீரோஸ் பக்கத்தில் வந்து விழுவுறீங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் இயர் தான் அவங்க செய்தா அவங்க செய்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குற ஒரு எல்ஃபில் ஆர்மியில் இருக்க ஒருத்த வந்து நம்ம ஹீரோஸை திரும்பி தாக்க போகிறாங்க. அப்போ அந்த லீடரை வந்து தடுத்துடுறாங்க. அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட இப்படியே நம்மளை கொள்ளுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பஸ்தியில் சீவா நம்ம சண்டே போட்டு முடிச்சுக்கலாம், அப்புறமா இவங்கள்ட்ட பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் கவர் பண்ணுப்பா, நான் பெருசாக ஒரு பவர் மாதிரி கிரியேட் பண்ணி இங்கே இருக்கிறதெல்லாம் மொத்தமாக முடிச்சு விடுறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட நம்ம பஸ்தியிடம் நம்ம செகண்ட் இயரை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க க்ளோனிக்ஸை வச்சு. கவர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் இயர் என்ன பண்ணுறான்னா, அவனோட தண்டர் பவரையும் ஹீட் பவரையும் சேர்த்து ஒரு கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி இருக்கிற அந்த லீ மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோ. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பை.